ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் லோகன், கிளாசிக் தமிழா ஃபிட்னஸ். நாம் இன்றைக்கி பார்க்க டாபிக் என்ன? லெக் ஒர்க் அவுட்னா டேட்டா, லெக் ஒர்க் அவுட்னா இதெல்லாம் வெக்கிம்ஸ்லாம் போட மாட்டோம், ஓகேவா? எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டோம், வாம் ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த லெக் ஒர்க் அவுட் வந்து என்னென்னா, ஜிம்முக்கு வரணும்னா மோஸ்ட்லி புது நியூ பர்சன் இருந்தாங்கன்னா என்ன ஜிம் சொல்லுவாங்க, எடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே பைசப் பெருசாகணும், ஜெஸ்ட் பெருசாகணும், கட்ஸ் வேணும், சிக்ஸ் பேக் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த லெக் ஒர்க் மட்டும் யாரும் வந்தோடனே லெக் ஒர்க்னா எனக்கு லெக் வந்து நல்ல பெருசாக மசில்ஸோட வேணும் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க, ஓகே? ஆனால் லெக் ஒர்க்னு தான் அவ்வளோ இது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் முக்கியமாக. ஏன்னா அப்பர் பாடி நல்லா பல்க் ஏற்றிட்டு இல்லை லாயர் வந்து எதாவது லெக் ஒர்க் அவுட் போடாமல் இருந்தால் வெளியில் கொஞ்சம் தூரத்துலேருந்து லுக் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஓகே? அதனால் ஃபஸ்ட்டு லெக் ஒர்க் கொஞ்சம் டைம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம், ஓகேவா? அந்த இம்பார்ட்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு டேட்டா ஒர்க் அவுட் கூட்டிகிட்டு போக மாட்டேன், வாம் போட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஓகேவா? அந்த 4-5 வாம் மட்டும் தான், அது ஈஸியாக சொல்கிறேன். வாங்க இந்த லெக் ஒர்க்குக்கான இந்த வாம் சொல்லித்தரதுக்கு பிரதர் கவினை இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹாய்ண்ணா. ஹாய் கைஸ். ஓகே, நம்ம கவின் வந்து நம்மளுக்கு வந்து லெக் ஒர்க்குக்கான வாம் வந்து அந்த டிப்ஸை சொல்ல போகிறாரு. சரி வாங்க பார்க்கலாம். நாம் ஸ்காட் ஒர்க்குக்கான லெக் ஒர்க்கு ஒர்க் வாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா சிட்டப்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த சிட்டப்ஸ்னா ஃபஸ்ட்டு டிப்ஸ் ட்ரிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம், ஒவ்வொரு ஆங்கிலையும் பார்க்க போகிறோம், ஓகேவா? சரி வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வி ஷேப்பில் காலை வச்சுக்கணும், ரொம்ப க்ளோஸில் இருக்கூடாது, வி ஷேப்பில் காலை வச்சுக்கணும். உங்களுக்கு அந்த இதில் தெரிஞ்சிருக்கும் வி ஷேப்பில் கழிச்சிருக்கிறது. வி ஷேப்பில் காலை வச்சோடனே நம்ம பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், ஜஸ்ட்டு வந்து அப்பர் பாடி வந்து நல்லா ஜஸ்ட் மாதிரி வச்சுக்கணும், ஓகேவா? இல்லை கீழே குமிஞ்ச மாதிரி வச்சக்கூடாது, அதை பற்றி வச்சக்கூடாது. சிட்டப்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து மேலே நம்ம கொஞ்சம் லைட்டாக நிமிந்த மாதிரி வச்சுக்கணும், பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். அப்பர் பாடியை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேண்டை வந்து நல்லா மடக்கி போய் வச்சுக்கணும், ஓகேவா? ஆனால் ஜஸ்ட் நேரம் வச்சுக்கணும், ஓகேவா? ஜஸ்ட் நேரம் வச்சுக்கணும். எந்த சிட்டப்ஸுக்கான பொசிஷன், ஓகேவா? இப்போ வந்து சிட்டப்ஸ் போடும்போது கரெக்டாக அந்த முட்டி வந்து இந்த இதில் வந்து இடிக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? இவ்வளோதான் நமக்கு சிட்டப்ஸ் பண்ண போகிறோம், இவ்வளோ கீழே டவுன் பண்ண போகிறோம், ஓகேவா? முட்டி அடிச்ச உடனே டச் ஆன உடனே டக்குனு அப் டவுன் அப் பண்ணிடணும், ஓகேவா? இதே நம்ம அப் டவுனாக பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. நாம் எதுவுமே சிட்டப்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த பின்னாடி இந்த குதியங்கால வந்து நம்ம தூக்கக்கூடாது, அதாவது இந்த காலை வந்து நம்ம தூக்கக்கூடாது, ஓகேவா? அப் டவுன் பண்ணும்போது இந்த காலை தூக்கக்கூடாது, கால உள்ளத்துலேயுமே போடக்கூடாது, வீசப்பில் அவுட் பண்ணி விரிச்சு பண்ணி பண்ணணும், ஓகேவா? காலை வீசப்பில் விரித்து அவுட்டரில் வெளியே கொண்டு வரணும், ஓகேவா? அவுட்டர் வெளியே கொண்டு வரணும். இதுதான் சிட்டப்ஸுக்கான கரெக்டான பொசிஷன். ஃபஸ்ட் ஒர்க்கில் வந்து சிட்டப்ஸ் பார்த்தோம், அதாவது லெக் ஒர்க்கோடனா சிட்டப்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஹைக் ஜம்ப் நீஸ், அதாவது நம்ம கரெக்டாக ஜம்ப் பண்ணி பண்ண போகிறோம், அது லெக் ஒர்க்கோடனா வாம்ப்பு. இப்போ வந்து கை வந்து இப்போ எவ்வளோ ஹைட்டில் வந்து ஜம்ப் பண்ணாமல் பொசிஷன் கரெக்டாக பொசிஷன் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கை வந்து கரெக்டாக அந்த ஹிப் நேரம் வச்சு கை நேரம் வச்சுக்கணும், பார்த்துங்க. நம்ம முன்னாடியே தள்ளி வச்சுருவாங்க, இப்படி முன்னாடியே தள்ளி வச்சுருவாதீங்க, ஓகேவா? கரெக்டாக அந்த ஹிப் நேரம் தள்ளி வச்சுக்கணும். கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்ச பிறகு இப்போ வந்து நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம், எவ்வளோ ஹைட்டில் ஜம்ப் பண்ணி போய் பார்த்துங்க. ஸ்டார்ட். இந்த கை டச் ஆகிற வரைக்கும் தான் ஜம்ப் பண்ணணும், ஓகேவா? இது வந்து லெக் ஒர்க்குனா இது வாம்ப்பு. நம்ம மூணாவது பார்க்கும்போது என்னென்னா லைட் ஜம்ப்பு, ரொம்ப ஓவர் ஜம்ப் இல்லை. நம்ம அந்த முனிக்கால் அந்த எதிர் மட்டும் டச் வைக்க போகிறோம், பாருங்க, நீங்களே பாருங்கள். ரொம்ப ஜம்ப் ஹைட் ஜம்ப் இல்லை, லைட்டாக இந்த முனிக்கால் மட்டும் வச்சு பண்ண போகிறோம், முன்னாடி காலை மட்டும் வச்சு பண்ண போகிறோம். அந்த முன்னங்கால மட்டும் தான் டச் ஆகணும், அந்த குதியங்கால வந்து டச் ஆகக்கூடாது, ரொம்ப ஓவராக ஜம்ப் பண்ணக்கூடாது, லைட் ஜம்ப் மட்டும் தான். இப்போ நம்ம ஒர்க்கோட்டில் வந்து லெக் ஒர்க்கோட் வந்து வாம்பில் வந்து ரெட்டாக கூட பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம மூணாவது கூட பார்க்க போகிறோம், அதையும் செஞ்சு கட்டிடுவார், சொல்லி கட்டிடுவார், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவது கூட கால் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு நம்ம மூணாவது கூட பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மூணு அகலத்துக்கு வந்து காலை அவுட்டர் கொண்டு வருவோம், ஓகேவா? வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிட்டப்ஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி நம்மளு இந்த ஜஸ்ட் நேர் கை மடிக்க நின்றுட்டு அதுக்கப்புறம் சிட்டப்ஸ் பண்ண போகிறோம், பாருங்கள். கால் வந்து நம்ம அந்த சிட்டப் வந்து பண்ணும்போது நம்ம கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ரைட்டு லெஃப்ட் வந்து கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நீங்களே பாருங்கள். அந்த முட்டி இருந்தால் லெக்கில் அந்த முட்டியில் டச் ஆகணும். இது வந்து லெக் ஒர்க் கொடுக்கணும் வாம்ப்பு, ஓகேவா? அதாவது ஸ்குவாட் ஒர்க் கொடுக்க வாம்ப்பு. இப்போ நம்ம நாலாவது கூட பார்க்க போகிறோம், அது வந்து நம்ம லைங்கில் பார்க்க போகிறோம், வெயிட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க.
இதுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடியை ஃபுல்லாக தரையில் படம்னு பார்த்துக்கணும், ஓகேவா? அப்புறம் காலை மடக்கணும், இந்த முட்டி அளவுக்கு மடக்கணும். மடக்கிட்டு நமக்கு ஹேண்டை வந்து கட்ட நேராக வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃப்ரண்ட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்பனை போகிறோம், அதாவது அந்த பேக் மட்டும் அப்பனை போகிறோம், பார்த்துங்க. கரெக்டாக அந்த பிரிட்ஜ் மாதிரி தான் பார்த்துங்க. இந்த பாடி மட்டும் பண்ணும், பொறுமையாக டவுன் பண்ணுங்க. எதுக்கு நம்ம இந்த லெக் ஒர்க் கொடுக்க இந்த வாம்ப் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். இந்த வாம்ப் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம லெக் ஒர்க் பண்ணும்போது இந்த வாம்ப்பில் பண்ணாதவங்க சில பேர் டேட்டா ஒர்க் போவாங்க. அந்த டேட்டா ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து மார்னிங் வந்து இப்போ பண்ணிட்டு போகிறோம், மார்னிங் வந்து அந்த வலி வருது, ஓகேவா? அந்த வலிக்கும் அந்த பெயினில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஸோ என்னென்னா அந்த வாம்ப் பண்ணிட்டு பண்ணால் அந்த பெயின் வரக்கு சான்ஸ் இருக்காது, ஓகேவா? இந்த வாம் எந்த ஒர்க் பண்ணாலும் இதுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒர்க் பண்ணாலும் வாம்ப் பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நமக்கு எந்த ஒர்க்கும் நம்ம வாம் பண்ணாமல் பண்ணதுனால நமக்கு வந்து காலையில் மார்னிங் இருந்துச்சுன்னு பெயின் வருது. அதனால் ஸோ என்னென்னா எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் வாம் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நம்மளுக்கு பெயின் வராது, பெயின் வராதுக்கு சான்ஸ் அதிகம், ஓகேவா? பொறுமை அட்டன் பண்ணுங்கள். இப்போ அஞ்சாவது ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். இது வந்து காலை வந்து லெக் வந்து லெக் ஸ்விங்ஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? வேறு எதுவும் இல்லை, நம்ம இது பண்ண போகிறோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள், கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ ரைட் கலர் எடுத்து ஸ்விங் பண்ண போகிறோம், நம்ம மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஓகேவா? இந்த லெக் ஒர்க் அவுட்னா வார்ம்அப் வந்து லெக் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸாக இருக்கும், ஓகே? நம்ம வந்து கால் ஸ்விங்கில் ஃப்ரெண்டில் பார்த்து இப்போ வந்து சைடில் பார்க்குறோம். இது செட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு செட்டு போட்டுங்க, 5, 12, 10 அது மாதிரி போட்டுங்க. இந்த பொசிஷன்ஸில் உட்காந்துருக்கணும், அதாவது ஜேர் ஜேரிங் இப்போ ஜேர் பொசிஷன் எப்படி உட்காரமோ அது மாதிரி தான் உட்கார போகிறோம். இது செகண்ட் கணக்கில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பொசிஷன் நிறுத்திக்கலாம். லெக் ஒர்க் நல்லா யூஸ் ஆகும், கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், ஓகே? நம்ம இந்த லெக் ஒர்க் அவுட்கான அதாவது ஸ்காட் ஒர்க் அவுட்டுக்கு, இந்த ஸ்காட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வார்ம் பண்ணணும், அந்த 6 வார்ம்அப் சொல்லி கொடுத்ததுக்கு நம்ம கம்யூனிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளாஸ் தமிழ் பிட்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.